ஸோ ஹாரிலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா கியாவோட கார்னிவல். ஸோ கார்னிவலோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம டெல்லிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட பார்க்கும்போதே தெரியும் கார் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வாங்க, இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்களா, 63,90,000 விலையில் வந்து இந்த பைக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விலைக்கு என்னதான்ப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தானே இருக்குது. ஸோ வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்களை பொறுத்து மட்டும் தமிழ் வீல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கியாவோட கார்னிவல் 5th generation தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி லான்ச் ஆனது வந்து 3rd generation, பட் 4th generation பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் ஆகல. ஸோ நம்ம கூட இங்கே 5th generation மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லிமோசின், லிமோசின் ப்ளஸ் அப்படின்னு ரெண்டு வேரியண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லிமோசின் ப்ளஸ் மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. வாங்க பைக்கிலோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்கு, இன்டீரியர் எப்படி இருக்கு, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிளோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும் போதே தெரியும் ஒரு மேசிவான ஒரு தோற்றத்தில் தான் அந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. ஃப்ரண்ட் கில் பார்த்தீங்க அப்படின்னா கியாவோட சிக்னேச்சர் கிரில்லான டைகர் நோஸ் கிரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் க்ரோம் ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிற விதமே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் மேப் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எல்இடி லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் லைட்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 low beam, 2 high beam இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லாம்ப் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த காரில் 360 கேமரா இருக்குது. அந்த கேமராக்கான அந்த 360 கேமராக்கான கேமரா வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்கிலோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலே பார்க்கும்போது தெரியும். ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ரொம்ப சூப்பரான டிசைன் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடாஸ்கான கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பைக்கிலோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ பைக்கிலோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 5155 mm பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 3090 mm வீல் பேஸ் இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. பைக்கிலோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 to 190 சம்திங் அந்த லெவலில் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 inches டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. அலாய் வீல்ஸ் பேட்டர்னே பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. 335 mm அதாவது 235 mm அகலாக இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கொண்ட கார் தான். ஸோ காரோட லென்த்தே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பழைய ஜென்ரேஷனுக்கும் அதுக்கும் சேம் லென்த் சிமிலர் அந்த லென்த் இருக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட லென்த்துங்கிறதே ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரர்ஸ், அதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலர் ஹேண்டில்ஸ், அதில் ரிக்வஸ்ட் சென்சார், மேலே வந்து அந்த க்ரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்க விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ டோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் டோராக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்மார்ட் பவர் டோர், நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் வெஹிக்கிளோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட்டில் வந்து சார்ஜ் வந்து டவுன் ஆனாலும் அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியல. மேலே வந்து ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் பழைய ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி ரெண்டு பேனாரோ ரெண்டு சன்ரூஃப் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது பேனாரோமிக் சன்ரூஃப் கிடையாது, பட் ரெண்டு சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு சன்ரூஃப் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன குவார்டர் பேனலு. ஸோ இது எனக்கு இந்த இடம் பார்க்கும்போது சின்னதாக அந்த ஃபார்ச்சுனரை பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்லுவேன் இந்த இடத்த வந்து பார்க்கும்போது. ஸோ டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட டெயில் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸ்பெஷல் இப்போ நம்ம நிறைய கார்ஸில் பார்க்குற மாதிரி அந்த கனெக்டட் டெயில் லைட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இதை பார்க்கும்போது இப்போ இருக்க அந்த செல்டாஸாக இருக்கட்டும், சோனாட்டாக இருக்கட்டும், இதிலலாம் இருக்கிற மாதிரி அந்த டெயில் லைட்ஸை சிமிலராக பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இதோட கனெக்டட் டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்க் இந்த இடத்துல வந்து ஸ்பாய்லர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 333 liter வந்து பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். இங்கே லிமோசினோட பேஜிங்காக இருக்கட்டும் எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்க்கிங் சென்சாராக இருக்கட்டும், இந்த இடத்துல கேமரா இருக்கிற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடார் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேர்லி கியா கார்னிவல் 5th generation பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்டீரியருக்குள்ளே போகலாம். ஸோ வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு வந்தாச்சு. ஸோ டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக லக்ஸரியாக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின் தான் சொன்னோம். ஸோ டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ கேபினே வந்து ஒரு ரொம்ப லக்ஸரி ஃபீல் இருக்கிற வகையில் தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் சீட்டிங் கம்ஃபர்ட் சொல்லிடுறேன். இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா 12-way adjustable seat வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட் தான் ஆகுது.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வே லம்பா சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்திக்க முடியும், லம்பா சப்போர்ட் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ரிக்ளைனிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கோ டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா 8-way அட்ஜஸ்டபிள் சீட்டாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராகவே இருக்கும்னு சொல்லுவேன். வென்டிலேட்டட் சீட் இருக்குது டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு, இது இல்லாமல் ஹீட்டட் சீட்டாகவும் இது வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கீ வந்து கொடுக்கல, கீ வந்து இதில் வைக்கலை. ஸோ இது வந்து 12, இது வந்து ஒரு பேனாரமிக் வியூ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டடாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12.3 inches இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் மியூசிக் சிஸ்டம் வந்து 12.3 inches இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே எல்லா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனுமே இருக்குது. கியாவோட கனெக்ட் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. கீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறாங்க, மொபைல் ஃபோன் மூலியமாக டேப் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீயும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபீ கீ ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏசியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டச் பேனல்ஸில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3-zone ஏசி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, டச் பேனல்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து 2 இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. காரோ டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8-speed ஏடி டிரான்ஸ்மிஷன் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதோட செலக்டர் கியர்ஸ் வந்து இங்கே இருக்கு. இது வந்து டிரைவிங் மோட்ஸ். ஸோ டிரைவிங் மோட்ஸ் வந்து 4 டிரைவிங் மோட்ஸ் கொடுக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் மோட்ஸ்க்கான செலக்ட் பண்ணுறது, ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் இருக்காமல் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு க்ளோ பாக்ஸ்மே வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மேசிவான ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் பேப்பர்ஸ் எது வேணாலும் இதில் வந்து வச்சுக்கவும் முடியும். இங்கே வந்து இந்த ஆக்சுவலாக இந்த க்ளோ பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து கூல்டு க்ளோ பாக்ஸாகவும் அவங்க வந்து டிசைன் பண்ணல, இந்த இடத்துல ஒரு லைட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபைல்ஸ் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் மாதிரியான விஷயங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். அப்படியே டோர்ஸ் காட்டுறேன். டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஷோட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப் ஊஃபர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பயன்படுத்திருக்காங்க. குஷனிங் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அப் டிஸ்பிளே வந்து 11 inches இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கார் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்கிறனால இதை வந்து என்னால் காட்ட முடியல. 11 inches இருக்கக்கூடிய ஹெட் அப் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரில் வந்து பயன்படுத்திருக்காங்க. அப்படியே நான் ஸ்டேரிங் வீலுக்கு வரேன். ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லெதர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் போன்ற ஆடியோ கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அதே மாதிரி அடாஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம நிறையா கார்ஸ் வந்து பார்க்குறதா, பட் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வந்து கொடுக்கல. மேபி அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேடல் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றத வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம காரோட ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்மார்ட் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ்டு தான் இது. நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தா தான், நம்ம அப்படியே இன்டீரியர் போவோம். இந்த கார் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சென்ட்ரிக்கான கார் கிடையாது, இது வந்து கம்ஃபர்ட் ரிலேட்டடான கார் அப்படின்னு சொல்லுவேன். இவங்க வந்து சீட்டிங் கம்ஃபர்ட், அதுவும் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டுக்கு தான் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வென்டிலேட்டர் சீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இப்படி முன்னாடி வந்து நகர்த்த முடியும். அதே மாதிரி சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்மளால் நகர்த்திக்கவும் முடியும். அண்ட் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா விஐபி சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விஐபி சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட்டாக வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா சன்ப்ரூஃப் இருக்கனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் டை சப்போர்ட் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்ட் ரிலேட்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 3-zone ஏசி இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே ஏசிக்கான கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், இங்கே ஏசி வென்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு 3-zone ஏசி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து செட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ 3-zone ஏசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நான் அப்படியே அகெயின் லெக் ரூம் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாகவே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய கப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து மொபைல் ஃபோன் வந்து உங்களால் வச்சுக்கவும் முடியும்.
ஸோ அப்படியே நான் வந்து தேர்ட் ரோ சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபோல்டு பண்ணுறாங்க, ஸோ பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ண முடியுதுன்றது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபோல்டு பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஃபோல்ட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சிங்கிள் கிளிக்கில் வந்து உங்களால் வந்து இதை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து இது ஓப்பனும் பண்ண முடியும், க்ளோஸும் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம அப்படியே ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டுமே உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் வந்து பூந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த காரோட சீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா செவன் சீட்டர் தான். ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர், அதாவது டிரைவர் கோ டிரைவர், ஸோ பேசஞ்சர் ரெண்டு பேர் இங்கே செகண்ட் ரோவில் வந்து உட்கார முடியும். தேர்ட் ரோவில் வந்து மூணு பேர் உட்கார மாதிரி வந்து சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரெஸ்டரே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர், மூணு ஹெட்ரெஸ்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியலி நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பட் தை சப்போர்ட் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா செவன் சீட்டில் பார்க்குற மாதிரி தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லுவேன். பட் ரிக்ளைனிங் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ரிக்ளைனிங் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏசி வென்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யூஎஸ்பி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுன்னா, தேர்ட் ரோலையும் பார்த்தீங்கன்னா சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோலையும் உங்களுக்கு சன்ஷேட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ரோலையும் பார்த்தீங்கன்னா சன்ஷேட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெக் ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நல்ல லெக் ரூம் இருக்குது. பட் தை சப்போர்ட் மட்டும்தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் ரிலேட்டடாக ஒரு நல்ல கார் தான். நீங்கள் ஏழு பேர் உட்காந்து போகிறதுக்கு மேபி இந்த கார் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸோ ஆக்சுவலாக இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ரிலேட்டடான கார் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு டிரைவர் கோ டிரைவர் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மாதிரி செகண்ட் ரோ சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தேர்ட் ரோ சீட்டில் வந்து தை சப்போர்ட் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. அது நீ வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க. மித்தப்படி இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஏழு பேர் போகிறதுக்கான கம்ஃபர்டபுளான ஒரு காராகவே இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். வாங்க மித்த விஷயங்களை பார்ப்போம். ஸோ இந்த காரில் கொடுத்துருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வருவோம். இந்த காரில் அடாஸ் லெவல் டூ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எயிட் ஏர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டு கண்ட்ரோலாக இருக்கும், ஹில் டிசன் கண்ட்ரோலாக இருக்கும், ஏபிஎஸ் இபிடி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு வில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டமும் வந்து இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரில் வந்து ட்ரெய்லர் ஸ்டெபிலிட்டி அசஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் மீன்ஸ் நீங்கள் பின்னாடி வந்து ட்ரெய்லர் கட்டி இழுக்கிறீங்க அப்படின்ற போது ட்ரெய்லர் ஸ்டெபிலிட்டி அசஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருக்குது. மேபி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ரியரில் ட்ரெய்லர் கட்டி வந்து இழுத்துட்டு போவாங்க. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ என் கேப்பில் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்திருக்கு. அதுமாதிரி ஏஎன் கேப்பில் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காரில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து பயன்படுத்திருக்காங்க. எயிட் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதாவது டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து பயன்படுத்திருக்காங்க. இதோட அதிகபட்சமான பவர் பார்த்தீங்க அப்படின்னா 193 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையிலையும் 444 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையிலையும் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த காரில் கொடுத்துருக்க வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர் வாரண்டி இருக்கிற வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரோட் சைடு அசிஸ்ட் பார்த்தீங்க ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் மேபி எக்ஸ்டர்னல் வாரண்டிங்கிறது இருக்கும், அது ஷோரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த காருக்கு வந்து வாரண்டி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக லான்ச் ஈவெண்ட்ல ஷூட் பண்ண வீடியோ தான், உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து பண்ணது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கசகசன்னு இருந்திருக்கும். ஸோ மேபி ஷோரூம்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வாக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.